ஐயோ, பஸ்ஸு ஏன் லேட்டாக எடுத்துனாரு தெரியலையே. ஏற்கனவே 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. இவனுக்கு லேட்டாக வண்டி எடுத்துனாருந்தாலும் நான் போய் ஆஃபீஸில் திட்டு வர வேண்டியதாக இருக்கு. ஆ, எப்படியோ வந்துட்டானுங்க. 8 மணி பஸ் 8:45 வருது. இப்படிலாம் வந்தால் நான் எப்படி ஆஃபீஸ் போகிறது? சரி போவோம், போய் பஸ்ஸில் சீட்டு பிடிக்கும். ஏமா, ஐயோ, ஏமா, யாருமா நீங்களா இப்படி தள்ளி விட்டு போறீங்க? ஐயோ, பஸ் வேறு ஃபுல்லாக போதே. போயிடுச்சே, டைம் ஆகுது, ரெட் பஸ் தான் வருது, வேற வழியில எல்லாம் போய் ஆகணும். வா, எப்படியோ பஸ் வந்து உட்காந்தாச்சு. அதுவும் டீலக்ஸ் பஸ் வேற. ஆஃபீஸ் வேற டைம் ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு போகிறேன்னு தெரியல. யாரும் அழுகுற சொல்லி கேட்குது. இவ்வளோ அழுகுறாரு ப்ரோ. என்ன ப்ரோ ஆச்சு, ப்ரோ அழுகுறீங்க? வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. ஒயிட் பஸ்ல இருந்து பொம்பளைங்க எல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டுருங்க ப்ரோ. ப்ரோ உங்களையுமா? ஆமாம் ப்ரோ. ஒரு நிம்மதியாக வேலைக்கே போக முடியல ப்ரோ. ஏன் ப்ரோ? நான் வாங்குறது என்னமோ 10,000 சம்பளம் தான். அதுலேயும் பாருங்க, இஎம்ஐ, கரண்ட்டு பில்லு, வீட்டு வாடகைன்னு எல்லாம் அதுலேயே போயிடுது. மிஞ்சிறது என்னமோ 1,500 தான் ப்ரோ. 1,500 தான் மீறுதான். ஆமாம் ப்ரோ. அதுலேயும் இந்த பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்து அந்த 1,500 போயிடுது. 1,500 டிக்கெட் எடுத்தே போயிடுதான். ஏன் ப்ரோ, 12 தான் டிக்கெட் ரெடிச்சுக்கு ப்ரோ. 28 ரூபா ப்ளஸ் 1 ரூபா ப்ரோ. 28 ரூபா ப்ளஸ் 1 ரூபாவா? ஏய், ஜிஎஸ்டி சொல்கிற மாதிரி சொல்கிறேன். ஆமாம் ப்ரோ. அவங்களுக்கு ஃப்ரீ கொடுத்து நம்மள்கிட்ட அதை வசூலிச்சுக்கிறாங்க. ஆனால் பாவீங்களா, அதனால தான் மொத்த லேடிஸும் ஒயிட் போர்டில் ஏறிட்டு நம்மளை கீழே தள்ளி விட்டு இல்லையார வச்சிடறாங்க. ஆமாம் ப்ரோ. பஸ்ஸு ஃபுல்லாக பாரு, வெறும் பசங்க அங்கே பாரு அழுகுறா மரம். அவர் நம்மள மாதிரி அழுகுறாரு. ஆமாம், ஆமாம் ப்ரோ. ஆனால் பாவீங்களா, எல்லா பசங்களும் இவ்வளோ தான் கஷ்டப்படுறாங்களா பஸ்ஸில். ஐயோ, நீ வர டிக்கெட் 28 ரூபா ப்ளஸ் 1 ரூபானியே, இல்லை வர 14 ரூபா தான் இருக்கு. 14 ரூபா பார்த்தீங்க, டிக்கெட் எடுத்துருவோம் ப்ரோ. 14 ரூபாயா? இருக்குது 20 ரூபா வச்சுக்க. நல்லா மனசு தாயா பசங்கிட்ட எப்பவுமே இருக்கும். பேசுங்க. என்ன இது, ஜென்ரல் சீட் ஃபுல்லாக லேடிஸாக இருக்காங்க, லேடிஸ் சீட்லாம் காலியாக இருக்கு. இது சரிப்பட்டு வராது. ஏங்க, கொஞ்சம் எந்திரிங்க, நாங்கள் உட்காரணும். அங்கே லேடிஸ் சீட் இருக்கு பாருங்க. முடியாதா? ஏங்க, அங்கே லேடிஸ் சீட் காலியாக இருக்குங்க. நான் இங்கே உட்காருவேன்ல, நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா. நான் கூட்டமா இருக்கு பஸ் எப்படி போய் சேர போறோம் தெரியலையே. அசிங்கமா போச்சு. இருக்காத, நானும் பஸ்ல தானே வரேன். பின்னால்
என்னங்க நீங்க அறிவு இல்லாம அப்படியே மேல வந்து விடுறீங்க? வரமாட்டேன். இவ்வளோ கேப் இருக்கு, உரசுறன்னு சொல்றாங்க, மனசாட்சியே இல்லாம. சே, ஏய் தம்பி, எந்திரியா 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 எந்திரா முதல்ல எங்க நான் எங்க எந்திரிக்கணும்? ஒரு வயசு பிள்ளை உட்காந்துருக்கா, அது பக்கத்துல நீ உட்காந்துருக்கா? எங்க இது ஜென்ரல் சீட்டுங்க, நான் எங்க உட்கார கூடாது? உட்கார கூடாதா? ஒரு வயசு பொண்ணு பக்கத்துல ஒரு வயசு பையன் உட்கார கூடாது, சட்டப்படி குற்றம். தெரியுமா தெரியாத குற்றமா? ஆமா. எங்க நேத்து நான் உட்காந்துருக்கோம், என் பக்கத்து அவங்க உட்காந்தாங்க. நேத்து நான் இந்த பஸ்ல வரலடா, வேற ஒரு பஸ்ல பஞ்சாயத்துக்கு போயிட்டேன், இப்ப இந்த பஸ்ல வந்திருக்கேன். உட்கார கூடாது எந்திரி. ஏன் உட்கார கூடாது? ஒரு பொண்ணு ஒரு பையன் பக்கத்துல உட்காந்தா தப்பு இல்ல, ஆனா ஒரு பையன் ஒரு பொண்ணு பக்கத்துல உட்காந்தா தப்பு, மகா தப்பு. எந்திரி. ஏங்க என்னங்க அநியாயமா இருக்குது? எங்களுக்கு நியாயம் போறியா? அந்த பட்டணம்க்கு வா. பட்டணம்? ஆமா. என்ன பட்டணம்? அது உனக்கு தெரியாதா? மகளிர்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணா அந்த பட்டணம் போலீஸ் வந்துடும். பித்தலாட்டமா இருக்குது. கவர்மெண்ட் பஸ்ல பசங்களால போகவே முடியாது போலயே. பையன் பக்கத்துல பொண்ணு உட்காந்தா தப்பு இல்லையா? பொண்ணு பக்கத்துல பையன் உட்காந்தா தப்பான்? இன்னும் அநியாயமா இருக்குதுங்க. அடுத்த மாசம் இஎம்ஐ வாங்கி அது ஒரு பைக் எடுத்துடணும் போல. இதுக்கப்புறம் கவர்மெண்ட் பஸ்ல போவே கூடாது. முக்கியமா பசங்களுக்கு ஒரு சேஃப்டி பட்டன் வைங்கயா பஸ்ல. இதுக்கப்புறம் பஸ்லயே வரமாட்டேன். போங்கயா.